அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கம். பட்டிகளோ தமிழ் சமையலில் உளுந்தை வச்சு உளுந்தங்கஞ்சி தான் செய்ய போகிறோம். நான் வெள்ளை உளுந்து, அதாவது தோல் நீக்கின தீட்டின உளுந்து எடுத்திருக்கேன். இது கிராம் கணக்கில் 150 கிராம் உளுந்து எடுத்திருக்கிறேன். கப் கணக்குக்கு பார்க்கும்போது இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் வந்தது. ஏன் நான் கப் கணக்கு காமிக்கிறேன்னா, நம்ம உளுந்தங்கஞ்சிக்கு தண்ணி சேர்க்கறது வந்து இந்த கப்பு மெஷர்மெண்ட் படி தான் சேர்க்கணும். ஒரு கப் வந்து உளுந்தண்டு சொன்னால் ஒரு 5 கப் தண்ணி சேர்த்தா நமக்கு அந்த கஞ்சி கரெக்டாக வரும். அதனால் நீங்கள் வந்து செய்கிறதா இருந்தால் கப் கணக்கில் எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ உளுந்தை நான் வந்து ஒரு 3 மணி நேரமாக நான் ஊற வச்சுருக்கேன். உளுந்து வந்து நீங்கள் எத்தனை மணி நேரம் ஊற வைக்கலாம், இந்த மாதிரி அரைக்கிறதுக்கு அது ரெடியாக இருந்தால் சரி. உளுந்து உளுந்த நம்ம நல்லா மைய அரைச்சாச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற உளுந்தை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் அடி பிடிக்காத பாத்திரமாக எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம உளுந்தை கஞ்சி கிண்டும் போது சீக்கிரமாக இறுகிடும், இறுகும், அடுத்தது அடி பிடிக்கும், இது ரெண்டும் நடக்கும். அதனால் கொஞ்சம் நல்ல அகலமான பாத்திரமாக, அடி பிடிக்காத பாத்திரமாக எடுத்துக்கும். இப்போ 1 கப் உளுந்தை நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றி அரைச்சிருக்கோம். அடுத்தது இப்போ நம்ம இதுக்கு 5 கப் தண்ணி வந்து சேர்க்க போகிறோம். இப்போ அதனால தான் 5 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 5 கப் தண்ணியையும் நான் இதை சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். இந்த உளுந்து கஞ்சி வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. நெஞ்சு சளி, நெஞ்சு சம்பந்தமான வலிகள் இருக்கிறவங்களுக்கு, முதுகு வலி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த உளுந்தங்கஞ்சி ரொம்ப சூப்பரான ஒரு சாப்பாடு. அது மட்டும் இல்லை, பெண் பிள்ளைகளுக்கு 16-13 வயசு பிள்ளைகளுக்கு அந்த அவங்களுடைய எலும்பு வளர்ச்சிக்கு, இடுப்பெலும்பு வளர்ச்சிக்கெல்லாம் இது ரொம்ப உதவி செய்யக்கூடிய ஒரு கஞ்சி தான். ஒரு கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்து அடுப்பில் வச்சாச்சு. கை விடாமல் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்கும், அதனால் கட்டி திரைஞ்சிரும். அந்த மாதிரி விடாமல் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிடும். நான் இப்போ ஒரு 3 நிமிஷமாக காய்ச்சி கொண்டிருக்கிறேன். கொஞ்சமாக அந்த கட்டியாக அந்த டைட்டாக வர்ற மாதிரி இருக்குது. நம்ம வச்ச மாதிரி தண்ணி மாதிரியில் கொஞ்சம் திக்னஸ் கொடுத்துட்டு இருக்குது. நான் வந்து 8 நிமிஷமாக நான் கிண்டிட்டு இருக்கிறேன். பாருங்கள், இந்த டைட் ஆகிட்டே வருது. நம்ம வச்ச தண்ணி மாதிரியில் டைட் ஆகி கொண்டிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து 100 கிராம் கருப்பு சீனி எடுத்துருக்கிறேன், அதை நான் சேர்க்குறேன். சீனி சேர்த்து ஒரு 3 நிமிஷமாக நான் கிண்டிட்டு இருக்கிறேன். சீனி எல்லாமே கரைஞ்சி போயிட்டது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எந்த கப்பில் வந்து உளுந்தெடுத்தோமோ அதே கப்பால் 1 கப் திக்கான தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். தேங்காய் பால் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா அது வந்து களி மாதிரி ஆயிரும். நம்ம இப்போ எடுத்துருக்கிறது உளுந்தம் கஞ்சி. ஸோ இந்த ஸ்டேஜ் தான் நமக்கு குடிக்கிறதுக்கு, அந்த பாயாச பதத்துக்கு இருக்கு. எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ அதில் வந்து முந்திரி, திராட்சை எல்லாம் கொஞ்சம் நெய்யில் வதக்கி போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அது பிடிக்கலை, தனியாகவே நான் உளுந்தங்கஞ்சி குடிக்க போகிறேங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிடலாம். அதாவது இந்த டீனேஜ் அந்த பருவத்துக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கூட இந்த முந்திரி, திராட்சை, நெய் இதெல்லாம் நீங்கள் வந்து தவிர்த்துட்டு தனி கஞ்சாவே அவங்களுக்கு கொடுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் இந்த முந்திரியெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்காக 2 ஸ்பூன்
நெய் ஊற்றிருக்கிறேன். நெய் சூடானதுமே ப்ளம்ஸ் அல்லது காஞ்ச திராட்சை 50 கிராம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நெய்யில் அது கொஞ்சம் பொரிஞ்சதுமே கஜு அதாவது முந்திரி 50 கிராம் சேர்க்குறேன். மூன்று ஏலக்காயை வந்து நல்லா தட்டிட்டு நான் சேர்க்குறேன். இப்போ இந்த வறுத்ததை நம்மளோட உளுந்தங்கஞ்சில் சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டால் நெய் வாசம், உளுந்தோட வாசம் எல்லாம் செம சூப்பர். நம்முடைய உளுந்து கஞ்சி ரெடி. கமகமன்னு நெய் வாசத்தோடு குடிக்கும்போது சூப்பராக இருக்கும். ஈவினிங்கில் சாப்பிட்றதுக்கு, காலையில் வந்து காலை ஆகாரத்துக்கு சாப்பிட்றதுக்கு, இது எல்லாத்துக்கும் இது செட் ஆகும். நீங்களும் இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க, டீனேஜ் வயசில் இருக்கிற பிள்ளைங்க, கொஞ்சம் நெஞ்சு சம்மந்தமான, இடுப்பு சம்மந்தமான அந்த மாதிரி வலி இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி உளுந்தில் கஞ்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இன்னொரு சமையல் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். பாபாயே.